தேர்தல்கள் ஆணையாளர் வெளியிட்ட அறிவிப்பு. மின்வெட்டு தொடர்பில் வெடித்தது மோதல். வானிலை மாற்றம் தொடர்பில் வெளிவந்த தகவல். அரசியல் ரீதியில் புதிய புரட்சி மாதட்டம் சஜித் திறப்பு. இலங்கையில் வாகனங்களின் விலை சடுதியாக உயர்வு. இலங்கையின் நான்காவது தடுப்பூசி எப்போது வழங்கப்படும் சுகாதார அமைச்சின் தகவல். உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல்கள் இவ்வருடத்தில் நடத்தப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல்ஜி புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். மக்களின் இறையாண்மை என்பது வாக்கு. தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரால் ஒரு வருடத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த ஆண்டு செப்டம்பர் 20 தேதிக்கு பின்னர் தேர்தலை நடத்த ஆணையத்திற்கு அதிகாரம் வழங்கப்படும். தேர்தல் ஆணையகம் என்ற வகையில் இந்த நேரத்திலும் தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளோம். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சட்ட பிரச்சினைகளுக்கு நாடாளுமன்றத்தின் ஊடாகவே தீர்வு காணப்பட வேண்டும். ஒரு நாடு சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை நடத்துவதற்கு தேவையான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. கோவிட் நோய் தொற்று இருந்த போதிலும் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்ற நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றார். மாத்தளை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற தேர்தல்கள் முரண்பாடுகளை தீர்ப்பது தொடர்பான சட்ட பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மின்வெட்டு தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கும் இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கத்திற்கும் இடையில் மோதல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் 3 மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக தெரிவித்துள்ளார். எனினும் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதால் மின்சாரத்தை துண்டிப்பதை தவிர வேறு வழியில்லை என்றும் மின்சார சபை பொறியியல் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் பல பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றைய வானிலை குறித்து வெளிவந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தொட்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியானது அரசியல் ரீதியில் புதியதொரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நேற்று கல்முனையில் வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றிய அவர், என்எஸ்எம் அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு சேவையாற்ற முடியும் என்பதை நிரூபிக்கின்றோம் என கூறியுள்ளார். இதன்போது மேலும் உரையாற்றிய அவர், எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போதிலும் நாடளாவிய ரீதியில் பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு அவசியமான உதவிகளை வழங்கி வருவதனூடாக ஐக்கிய மக்கள் சக்தியானது அரசியல் ரீதியில் புதியதொரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. எதிர்வரும் காலங்களிலும் பல்வேறு பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு அவசியமான உதவிகளை வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். இருப்பினும் சுயமாக ஏதனையும் செய்ய முடியாதவர்கள் அரசியல் ரீதியிலான பொறாமை மற்றும் வெறுப்புணர்வின் வெளிப்பாடாக நாம் முன்னெடுத்து வரும் இச்செயற்திட்டத்திற்கு கடுமையாக விமர்சிக்கின்றார்கள். மருத்துவ உபகரணங்களையும் பொருட்களையும் பகிர்வதற்கு மாத்திரமே சஜித் பிரேமதாச தகுதியானவர் என்று குறை கூறுவதன் ஊடாக சிலர் தமது அரசியல் இயலாமையை மாறைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். இயற்கை அனர்த்தங்கள், தொற்றுநோய் பரவல் உள்ளிட்ட சுகாதார நெருக்கடிகள், பொருளாதார பிரச்சினைகள் போன்றவற்றுக்கு முகம் கொடுப்பதற்குரிய முன்னாயத்த நடவடிக்கைகள் தற்போது அரசாங்கத்தினால் மாத்திரமன்றி எந்தவொரு அரசாங்கங்களினாலும் முன்னெடுக்கப்படவில்லை. ஆகவே நாம் குறுங்கால மற்றும் நீண்டகால நோக்கிலேயே வைத்தியசாலைக்கு தேவையான மருத்துவ உபகரணங்களை நன்கொடையாக வழங்கும் செயற்றத்தை முன்னெடுத்து வருகின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டது முதல் மீளவும் வாகன இறக்குமதி செய்யும் நாள் குறித்து மக்கள் மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பயன்படுத்திய வாகனங்களின் அதிக விலையே இதற்கு காரணம்.
கோவிட் பரவல் தொடங்கியதில் இருந்து பல சந்தர்ப்பங்களில் வாகனங்களின் விலை கடுமையாக உயர்வடைந்துள்ளது. இதனால் இலங்கையில் பொதுமக்களுக்கு மிகவும் குறைந்த விலையில் கிடைத்த சுசுகி ஆல்டோ காரின் விலை தற்போது 4 மில்லியன் ரூபாவாக உயர்வடைந்துள்ளது. மேலும் பயன்படுத்தப்பட்ட சுசுகி வேன் ஆரின் விலை 6 மில்லியன் ரூபாவாக தாண்டியுள்ளது. இந்த பின்னணியில் மின்சார கார்களின் விலையும் குறைவாக இல்லை. இலங்கையில் அதிகம் பயன்படுத்தப்படும் நிசான் லீப்ஸ் கார் 2.5 பில்லியன் ரூபாய் முதல் 3 பில்லியன் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது. எவ்வாறாயினும் வாகனங்களை இறக்குமதி செய்யும் வரை நாட்டில் பயன்படுத்தப்பட்ட கார்களின் விலைகள் தொடர்ந்து உயரும் என வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் கொரோனாவுக்கு எதிராக 4வது தடுப்பூசி வழங்குவது தொடர்பில் விவாதிப்பதற்கு இது பொருத்தமான நேரம் அல்ல என்று சுகாதார அதிகாரிகள் கூறியுள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அசேல குணவர்த்தன இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். 3வது தடுப்பூசி இன்னும் பெருந்தொகையானோருக்கு செலுத்த வேண்டியுள்ளது. இந்நிலையில் இலங்கையில் 4வது தடுப்பூசி தொடர்பாக எந்தவித கலந்துரையாடல்களும் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். எனினும் வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்புகின்றவர்களுக்கு 3வது தடுப்பூசியாக ஃபைசர் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஸ்வீடன் மற்றும் இஸ்ரேல் என்பன சிரேஷ்ட பொது மக்களுக்கு 4வது தடுப்பூசிகளை வழங்குவது குறித்து பரிந்துரை செய்துள்ளது. அதேநேரம் தென்கொரியா 4வது தடுப்பூசியை வழங்கி வருகின்றது. தேர்தல்கள் ஆணையாளர் வெளியிட்ட அறிவிப்பு. மின்வெட்டு தொடர்பில் வெடித்தது மோதல். வானிலை மாற்றம் தொடர்பில் வெளிவந்த தகவல். அரசியல் ரீதியில் புதிய புரட்சி மாத்தட்டம் சஜித் திறப்பு. இலங்கையில் வாகனங்களின் விலை சடுதியாக உயர்வு. இலங்கையின் 4வது தடுப்பூசி எப்போது வழங்கப்படும் சுகாதார அமைச்சின் தகவல்.